போன் அடிக்கிறதுல இடாண்டி. ஹாய் மீரா, எப்படி இருக்க? ஹாய் பா, ஒரு நிமிஷம். ஏய் சாரி, தூங்கிட்டு இருந்தியா? இப்போதான் எந்திரிச்சு. சரிம்மா, எனக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர். அதுக்கு முன்னாடி ஒரு 10 days பிரேக் இருக்கு. அதான் நாங்க சென்னையில தாத்தா வீட்டுக்கு வரலான் இருக்கோம். நீயும் பிஜிலேருந்து வந்துரு, உன் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஷுவர்ப்பா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் மீரா, இப்பவே சொல்லு. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ கேன் கெட் மேரிட் டு ஹிம். நிஜமாவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேற்று ராத்திரி தான் நானும் உங்கள் அம்மாவும் உன்னோட கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லதா போச்சு. நீ ஒன்று பண்ணு, அவரையும் தாத்தா வீட்டுக்கு குடும்பத்தோட வந்துட சொல்லு. நாம அங்கேயே வச்சு பேசி முடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீரா, எங்களுக்கு வேலை மிச்சம். உங்களுக்கு அவரை யார் நல்லா தெரிஞ்சுக்க வேணாமா? உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் மீரா. நீ தப்பா யாரையும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். பா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி மீரா, நேஹாவ காலேஜ்ல டிராப் பண்ணோம், நம்ம நேர்ல பேசிக்கலாம். பை பை. பை. வணக்கம். உட்காருங்க. நானும் வைஃபும் பேங்க் எம்ப்ளாயீஸ். நாங்கள் வேலைக்கு போன நாளை விட ட்ரான்ஸ்ஃபரில் போன நாள் தான் அதிகம். அதனால தான் மீராவோட ஸ்டடீஸ் பாதிக்கக்கூடாதுன்னு ஹாஸ்டல் பிஜினே வளர்ந்துட்டான். ஆனால் எங்கள் மீரா ரொம்ப போல்டான பொண்ணு. அவள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்பான். அதனால தான் நல்ல பையனாக பார்த்துருக்கா. நல்ல பையனா? ஒன்னும் ஆமாங்கணும் இல்லைங்கணும், இது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கே 2 லவ். இந்த மூக்குக்கு 2 லவ்வா? டேக் யுவர் ஹேண்ட் மேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். பொண்ணு அழகா இருக்கா. தைரியமா குடி, மீரா போடல காமெடி. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாங்க எப்பவோ ரெடி. கௌதம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னவோ புதுசா பாக்குற மாதிரி இல்ல பேச கூப்பிடுற. என்னாச்சு மீரா, சடனா தனியா பேசணும்ன்ற? என்னாச்சு சொல்லு. இல்லை, உங்கள் அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. அம்மா என்ன சொன்னாங்க? உன் உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறதுன்னு சொன்னாங்க. நம்ம இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றாவாக இருக்க போகிறோம். ஆமாம், இதில் என்ன இருக்கு? இல்லை, இந்த 2 வருஷத்தில் நான் என்னை ஒன்று தவிர வேறு யாரை பற்றியும் யோசிக்கலை. திடீர்னு உங்க அம்மா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் நல்லாவே புரியுது. இங்க பாரு மீரா, எனக்கு அப்பா கிடையாது. எங்க அம்மாவை தனியா விட்டு வரலனால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போதைக்கு இது இப்படியே விட்டுடலாம். எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கு. மா, மா, வா கிளம்பலாம். ஆ, என்னாச்சு? தயவு செஞ்சு எதுவும் கேட்காத,
வா கிளம்பு. ஏங்க என்னடா என்னாச்சு? மேல போன கீழே வந்து கிளம்பலான்ற இதுக்காக பார்லர்ல எல்லாம் போயிட்டு வந்த லீலா வா. என்னடாச்சு இரு. என்ன என்னடாச்சு சொல்ல மாட்டேன் சொல்லுடா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்ப என்னதுமே கேட்காத. அவளை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. ரெண்டு வருஷம் பழகிட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு இப்ப வேண்டாங்கிறாங்க ஒரு காரணமே இல்லாம. அவ கிடக்குற விடுறான். ஜோஷர் கரெக்டா தான் சொன்னாரு. ஜோஷியம்மா அந்த என்ன சொன்னா? உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு. அந்த ஆளுக்கு மீரா ஜாதகம் எப்படி கிடைச்சது? இப்ப அதுவும் முக்கியம். அவளை விட்ட உனக்கு வேற ஆளே கிடைக்காதா? டேய் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் கொண்டாந்து நிப்பாடுறேன். அக்கா மறுபடியும் முதல்ல இருந்தா? தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? இரிட்டேட் பண்ணிட்டு ஊர் உலகத்துல எல்லாரும் அவங்க அவங்க இன்லாஸோட தானே இருக்காங்க. இதெல்லாம் போய் பெருசுப்படுத்துற, இதுக்கு போய் யாராவது கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஃபோகஸ் போயிடுச்சு. கேம்ல தெரிந்த டேய் ஆடுறா. என்ன அவளை மறக்கலல்ல? யார் சொன்னா? அதெல்லாம் அவளை எப்பயும் மறந்துட்டேன். கண்ணை பார்த்தால தேத்துற, நைட்டு ஃபுல்லாக எழுதிருக்க. கரெக்டா உளராதுரா. என்னடா ஃபுல்லாக குடிக்கிறோம். ஆமாம் ஃபுல்லாக குடிக்கிறோம். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். எஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். டேய் விக்ரமே என்ன வரியாடா? எங்க ஓ எங்க சொன்னதா வருவியா? டேய் போட வேலை இருக்கு. குடிக்க? அப்ப வரேன்டா. சார் சார் டேபிள் ஃபார் ஃபைவ் சார். ஆமா இந்த ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் இருக்குல்ல ரைட். எங்கடா போற? புரியலடா. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிக்கிறது என்ன கிடையாது. நீயும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு ஓகே சொல்றதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், ப்ராட் மைண்டட் தான், பட் தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஒரே வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் லைஃப் லாங் வாழணும்னா எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ ஷுட் பி கம்ஃபர்டபிள். அதே நேரத்தில் இந்த ரெண்டு வருஷம் உன்னால் எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் மெமரிஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஐ கான் லெட் கோ ஆஃப் யூ. இப்போ என்னென்ன பண்ண சொல்கிற? எனக்கு ஒரு ஐடியா.
நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் போலாமா? ட்ரிப்பா? போலாமே. நம்ம இல்லன்னா யாரெல்லாம்? யாரெல்லாம்? எங்க அம்மா, அப்பா, உங்க அம்மா எல்லாரும் தான். நானும் உங்க அம்மா கூட கொஞ்சம் பழகி பாக்குறேன். அப்படி எனக்கு ஓகேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே இல்லனா? ஓகே இல்லனா லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது? நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்ல, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. அதெல்லாம் ஓகே. சரி ஓகே. சரி எங்க போலாம்? அது நீ சொல்லு. கோவா போலாமா? அங்கே பீச், ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் நான் போனதே இல்லை. இல்லை நம்ம என்ன அனிமுனுக்கா போகிறோம், பக்கத்துலேயே தான் சொல்ல. கூர் போலாமா? நான் இன்ஸ்டாவில் ஒரு சூப்பர் ரிசார்ட் பார்த்தேன். கூர்கா போலாமா? ட்ரிப்பா? எங்கே? கூர்கு. கூர்கா? என்னடா திடீர்னு? இது வேற. ஆஃபீஸில் ஃபேமிலியோட ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீயும் வாய. ஆஃபீஸ்காரங்க கூட நான் எதுக்கு? நீ போ, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. மா, நானும் உன்னை எங்கேயும் கூட்டு போனதில்லை, நீ எதுவும் கேட்டதில்லை. வாயே, உனக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். நிஜமாவா? ம், சரி போலாம். ம், நீ பாரு. ட்ரிப்பா? கண்டிப்பாக போகலாம். ஆமா, யாரெல்லாம் போகிறோம்? நம்ம ஃபேமிலியும் கௌதம் ஃபேமிலியும். கௌதம் ஃபேமிலியா? என்னம்மா சொல்கிற? எதுக்குமா? போன வாரம் தானே வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன், இப்போ என்ன அவங்களே ட்ரிப் போகணும்னு சொல்கிற? இல்லைப்பா, யோசிச்சு பார்த்தேன். அவங்க அம்மா கூட கொஞ்சம் பழகி பார்த்துட்டு ஒருவேளை செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, ஒருவேளை செட் ஆகலைனா? இந்த பாரு மீரா, நீ தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்த, அதுக்கப்புறம் வேண்டான்னு, இப்போ அவங்களோடய ட்ரிப்பு போகலாங்கிற. உன் ப்ராப்ளம் தான் என்ன? ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்? ஆமாம் மீரா, அம்மா சொல்கிறது கரெக்டு. நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னோடனே நானும் உங்கள் அம்மாவும் யார் என்னன்னு கூட கேட்காம உடனே ஓகேன்னு சொல்லிட்டோம். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதில் எங்களை சேர்க்காது. இங்கே பாரு மீரா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியாரோட பழகி பார்த்துட்டு ஓகே சொல்லலாம் நியாயமே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கௌதம் அம்மா கூட சண்டை போட்டு திரும்ப வந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க போகிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கும் அதே மாதிரி தானே, என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. நாங்களே ஒத்துக்கிட்டாலும் கௌதம் அம்மா எப்படிமா ஒத்துப்பாங்க? அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? எப்படிமா? அதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்ல, எல்லாம் போலாம். சபாஷ்டா, லூஸ் லூஸாடா நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரிப் போவாங்களா? அது மாமியாரோட அவ தான் சொன்ன உனிகடா போச்சறிவே. மச்சான், எனக்கு ஒரு வழி தெரியலடா. டேய், நீயும் கண்டிப்பா வரணும்டா. ஏன்டா நான் உன்னையே போவேன்ன்ற, நீ என்ன வர கூப்பிடுற? புரியலையே, என்ன சொல்லுவாங்க அம்மா கிட்ட? பழகி பாருங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி போனா.
ஏய், அதுக்காக தான் சொல்கிறேன், நீயும் கண்டிப்பாக வரணும். அம்மா கிட்ட வேற ஆஃபீஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்போ நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. செத்தால் நான் வரமாட்டா, ஆல் தி பெஸ்ட். சரியா, நல்லபடியாக போயிட்டு வாண்ணா. மச்சான். என்ன? மீரா ஃப்ரெண்டு திவ்யா வேற வரா. திவ்யாவா? சரி விட, நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல. டே டே டே, உட்கார்றா 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 உட்கார். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. உனக்கு நான் செய்ய மாதிரி யாரா செய்வா? அண்ணா, திவ்யா கண்டிப்பாக வரல. ப்ராமிஸ். ப்ராமிஸ். தேங்க்ஸ்டா. சொல்லு. நீனு, நானு, அம்மா, செல்வி அக்கா எல்லாரும் சேர்த்து நாலு பேர். மீரா செல்லு ஏழு பேர் வராங்க. ஒரு பேலன்ஸ் வேணா? ஏழு பேருக்கு ஏழு பேர் சேர்த்து நம்ம என்னடா கபடி ஆட ஆட போகிறோம்? நீ வேற பேலன்ஸ் வேணாமான்ற, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதரா. தேனாலும் நம்ம குடும்பத்தில் இதுக்கு மாதிரி வேற ஆள் இல்லையடா. பேசாம பேசாம கரெக்ட், பேசாம நீ இருக்கிறதா நல்லது. டேய், தீபாக்காக உங்க ஃபேமிலியும் கூப்பிடலாமா? தீபாக்காவே எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க ஃபேமிலின்னு சொன்னால் எனக்கு எப்படி தெரியும்? தீபாக்கா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வளர்ந்த பொண்ணுடா. சின்ன வயசுல எல்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம். ஓ, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு மாதிரி போயிட்டாங்க. டச் இல்லை. அவங்க வந்தா அம்மாவுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா. இப்போ நீ எல்லாம் பிளான் பண்ணிட்ட, உமா என்கிட்ட சொல்லிருக்கல்ல. மச்சான், முக்கியமான விஷயம், ஆஃபீஸில் இந்த மேட்ரு யாருக்குமே தெரியக்கூடாது. நான் போய் சொல்லுவேண்ணா. வெரி குட் பாய். ஹாய்டா. ஹாய்டா. ஒன்றரை பேசிருக்க போகிறேன். நானும் அந்த ட்ரிப்புக்கு நீங்க ரெண்டு பேரும் வர முடியாது சொன்னா புரிஞ்சுங்களா? நீ எதுக்கு போற? ஏதாவது அர்ஜென்ட்னா ஒரு ஹெல்ப்பா இருக்கும்ல. ஹெல்ப்பா? ஹெல்ப்னா என்ன தான கேட்டுக்கணும். உன்னை கேக்கல. நீ இப்ப கோவமா இருக்கல, இதே மாதிரி கோவமா இருங்க, நான் போயிட்டு வந்துறேன். ஆ, ஓகேவா? அவன் போனா போட்டுடா. ஏன் நீ முழுக்க மச்சான், நான் உன்னை கூட்டி போறேன்டா. வாடா. ஜோன்னு.